சென்னையில் நடத்த வேணான்றீங்களா? இது வந்து ஒரு அகைன் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம், டூரிசமுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் F4 ரேசிங் சர்க்கிட் வருகின்ற December 9 மற்றும் 10 தேதிகளில் நைட் ரேசிங் நடக்க இருக்குது. அதற்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து ஆய்வு செய்வதற்காக இன்றைக்கி சாயங்காலம் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டம் இருக்குது. அதுக்கு முன்பு காலத்தில் வந்து இங்கே என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, ஏதாவது தொய்வு இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். திட்டமிட்டபடி எல்லா பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. திட்டமிட்டபடி இந்த பணிகள்லாம் அந்த 10 நாட்களில் முடிவடைஞ்சிடும், முழுவதுமாக முடிவடைஞ்சிடும். முடிவடைஞ்சிடும் ஆஸ் பர் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. ஒரு வேலை முடிஞ்ச பிறகு இந்த ரேஸ்க்கான ட்ராக் வந்து அப்படியே இருக்க போகிறோமா, இல்லை தொடர்ந்து அங்கே போட்டுக்கிறதுமா? இல்லை, எல்லாமே டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான். பிட் ஸ்டாப்ஸ் எல்லாமே டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ரோடு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கண்டிஷன்ஸ் மாதிரி ரோடு போடுறோம். அது வந்து லைஃப் லாங் இருக்கும். அடுத்தடுத்த ரேஸ் நடக்கும்போது அடுத்த இது வந்து நாங்கள் வந்து 3 இயர்ஸ் சைன் பண்ணியிருக்கோம், 3 வருஷம் அக்ரிமெண்ட். அடுத்த 2 வருடமும் இங்கே தான் நடத்த போகிறோம். அப்போ நடக்கும்போது சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுப்போம். இல்லை, இப்போ நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு. நல்லா வெயில தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க. சென்னைக்கு அருகிலே ட்ராக் இருக்கும்போது சென்னையில் முக்கியமாக தீவுத்திரையில் நடத்துறதுக்கான காரணம் சென்னையில் நடத்த வேணான்றீங்களா? எதிர்க்கிறீங்களா? சென்னையில் அவ்வளோ செலவு பண்ணி கரெக்டு. இது வந்து ஒரு அகைன் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம், டூரிசமுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பார்வையாளருக்கு ஃப்ரீயாக அலோவ் பண்ண போகிறோம். டிக்கெட்ஸும் வைக்க போகிறோம். வராங்க வராங்க. இப்போ அவர் தான் நிரந்தர வேணான்றாரு, நீங்கள் நிரந்தர வேணுன்றீங்க. நீங்கள் முதல்ல ஒரு பேச முடிவுக்குவாங்க. சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் F4 ரேசிங் சர்க்கிட் வருகின்ற December 9 மற்றும் 10 தேதிகளில் நைட் ரேசிங் நடக்க இருக்குது. அதற்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து ஆய்வு செய்வதற்காக இன்றைக்கி சாயங்காலம் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டம் இருக்குது. அதுக்கு முன்பு காலத்தில் வந்து இங்கே என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, ஏதாவது தொய்வு இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். திட்டமிட்டபடி எல்லா பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. திட்டமிட்டபடி இந்த பணிகள்லாம் அந்த 10 நாட்களில் முடிவடைஞ்சிடும், முழுவதுமாக முடிவடைஞ்சிடும். முடிவடைஞ்சிடும் ஆஸ் பர் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. ஒரு வேலை முடிஞ்ச பிறகு இந்த ரேஸ்க்கான ட்ராக் வந்து அப்படியே இருக்க போகிறோமா, இல்லை தொடர்ந்து அங்கே போட்டுக்கிறதுமா? இல்லை, எல்லாமே டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான். பிட் ஸ்டாப்ஸ் எல்லாமே டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ரோடு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கண்டிஷன்ஸ் மாதிரி ரோடு போடுறோம். அது வந்து லைஃப் லாங் இருக்கும். அடுத்தடுத்த ரேஸ் நடக்கும்போது அடுத்த இது வந்து நாங்கள் வந்து 3 இயர்ஸ் சைன் பண்ணியிருக்கோம், 3 வருஷம் அக்ரிமெண்ட். அடுத்த 2 வருடமும் இங்கே தான் நடத்த போகிறோம். அப்போ நடக்கும்போது சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுப்போம். இல்லை, இப்போ நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு. நல்லா வெயில தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க. சென்னைக்கு அருகிலே ட்ராக் இருக்கும்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அது ரேஸ் நடந்துச்சு. சென்னைக்கு அருகிலே ட்ராக் இருக்கும்போது சென்னையில் முக்கியமாக தீவுத்திரையில் நடத்துறதுக்கான காரணம் சென்னையில் நடத்த வேணான்றீங்களா? எதிர்க்கிறீங்களா? கரெக்டு. இது வந்து ஒரு அகைன் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம், டூரிசமுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பார்வையாளருக்கு ஃப்ரீயாக அலோவ் பண்ண போகிறோம். டிக்கெட்ஸும் வைக்க போகிறோம். வராங்க வராங்க. இப்போ அவர் தான் நிரந்தர வேணான்றாரு, நீங்கள் நிரந்தர வேணுன்றீங்க. நீங்கள் முதல்ல ஒரு பேச முடிவுக்குவாங்க.